முத்ரா கடன் உதவி அளித்து ஏழை பெண்கள் வாழ்வில் ஒளியேற்றிய தாமரைக்கு உங்கள் ஓட்டு மறவாதீர். அரசாங்க அதிகாரியாக பணியாற்றும் நபர் அனைத்து சமூக மக்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி பணியாற்ற வேண்டும். சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை ஆதரிக்கும் போக்கு தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் போல நடந்து கொள்ளும் மத்திய அரசு பணியில் இருக்கும் சாம் சல்லையா என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தற்பொழுது NSS-இன் மண்டல இயக்குநராக பணிபுரிந்து வரும் சாம் சல்லையா எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு மிக நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. சமூக வலைத்தள ஆக்டிவாக இருக்கும் சாம்சல்லையா தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்வதும் தனது ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் இருக்கும் நபர்கள் யாராவது ஒருவர் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக கருத்துக்களை பதிவு செய்திருந்தால் அதனை உடனடியாக ஷேர் செய்து மற்ற நபர்களுக்கும் பரப்ப வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டவராக உள்ளார் என்பது அவரது ஃபேஸ்புக் பதிவுகள் உணர்த்துகின்றன. இப்படி மத்திய அரசின் பணியில் இருந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக செயல்படும் கிரிப்டோ கிறிஸ்தவரான சாம்சல்லையா பெரும்பாலும் திமுகவிற்கு வால் பிடிப்பது போன்ற கருத்துக்களையும் சவுதியில் தடை செய்யப்பட்ட தௌஹீத் ஜமாத் அமைப்பின் பிரிவினைவாத கருத்துக்களாக இருந்தால் அதிலும் குறிப்பாக பிரதமர் மோடிக்கு எதிரான பதிவாக இருக்குமேயானால் முதல் ஆளாக பகிர்ந்து விடுவார். மத்திய அரசின் பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு மத்திய அரசுக்கு எதிராகவே தனது முகநூல் பிரச்சாரத்தின் மூலம் விஷத்தை கக்கும் இது போன்ற தேச விரோதிகளை கண்டறிந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் பதவி பறிப்பு செய்வதுடன் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சிறப்பு சலுகைகள் உடனடியாக நிறுத்தி வைத்து வழக்கு பதிவு செய்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதே தேசியவாதிகளின் கோரிக்கையாக உள்ளது.